நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு SSLV என்ற புதிய வகை ராக்கெட் ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இன்று காலை 9:18 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. PSLV, GSLV உள்ளிட்ட ராக்கெட்டுகளை தொடர்ந்து ஸ்மால் சாட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்ற 500 கிலோ வரை எடை கொண்ட செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் வகையில் SSLV வகை ராக்கெட் இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இஸ்ரோவின் மிக சிறிய ஏவுகணை வாகனமான SSLV D1 இந்தியா முழுவதும் உள்ள 75 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் குழுவால் செய்யப்பட்ட 75 சிறிய மென்பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. PSLV, GSLV வகை ராக்கெட்டுகளை ஏவ ஆகும் செலவை விட SSLV வகை ராக்கெட்டுகளுக்கான செலவு குறைவு. தற்போதைய 70 நாட்கள் காலத்தை போல அல்லாமல் அதை ஒருங்கிணைக்க 72 மணி நேரம் மட்டுமே ஆகும். EOS-02 ஆசாதிடாட் ஆகிய 2 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட் சுமந்து செல்கிறது. இதில் 145 கிலோ எடை உடைய EOS-02 செயற்கைக்கோள் பூமியை கண்காணிக்கக்கூடியது. 8 கிலோ எடை கொண்ட ஆசாதிசாட் செயற்கைக்கோளானது ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைப்பால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆசாதிசாட் செயற்கைக்கோள் வடிவமைப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மதுரை, திருமங்கலம் அரசு பள்ளி மாணவிகளும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு சுற்றுப்பாதைகளில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த உதவியதாகவும் ஒரே நேரத்தில் பல மைக்ரோ சாட்டலைட்டுகளை ஏவுவதற்கு பொருத்தமானதாகவும் SSLV வகை ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் சோலார் பேனல்களின் செயல்திறனை ஆய்வு செய்ய அசாசாட்டில் செல்ஃபி கேமரா இணைக்கப்பட்டுள்ளது. அதேபோல சூரிய கதிர்வீச்சின் தாக்கத்தையும் இந்த செயற்கைக்கோள்கள் ஆய்வு செய்யும். இதில் உள்ள லோரா டிரான்ஸ்போர்டர் மூலம் விண்வெளியை தளமாக கொண்டு பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும்.